ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மத்தியமாக இருக்கக்கூடிய பாக் 5 லவ் குஷ், பேஜ் நம்பர் 217. அதோட நிம்னலிக்கித் பிரஷ்னோன் கா உத்தர் லிக்கியை பார்க்க போகிறோம். ஸ்ரீராம் சந்திரஜி கா ஜென்ம கிஸ் யுகுமே ஹுவாதா, ஸ்ரீராமனுடைய பிறப்பு வந்து எப்போ எந்த யுகத்தில் நடந்தது. நம்ம கலி யுகம் அதெல்லாம் சொல்லுவல, அந்த மாதிரி எந்த யுகத்தில் நடந்தது, த்ரேதாயுகத்தில் நிகழ்ந்தது. ஸ்ரீராம் சந்திரஜி கித்னே சால் வன்மே ரஹே, ஸ்ரீராமர் வந்து எத்தனை நாள் வந்து எத்தனை வருடங்கள் வந்து வனத்தில் இருந்தார். 14 வருடம். பிரஜாக்கா ஹால் ஜான்னே கேளியே ஸ்ரீராம் சந்திரஜினே கிஸ்கோ தைனாத் கியா, பிரஜாக்கா ஹால் ஜான்னே கேளியே ஸ்ரீராம் சந்திரஜினே கையி ஜாசூசோன்கோ தைனாத் கியா. மக்களினுடைய நிலைமையை தெரிந்து கொள்வதற்காக, நிலை ஹால்னா நிலைமை, நிலையை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீராமர் வந்து யாரை வந்து நியமித்திருந்தார். பிரஜாக்கா ஹால் ஜான்னி கேளியே ஸ்ரீராம் சந்திரஜினே கையி ஜாசூசோன்கோ தைனாத் கியா. நிறைய ஒற்றர்கள், ஜாசூஸ்னா ஒற்றர்கள், ஜாசூஸ் அப்படின்னா ஒற்றர், கையி அப்படின்னா ப்ளூரல் வருது. ஸோ ஜாசூசோன்கோ தைனாத் கியா. துர்முக் கோன்தா, துர்முக்குன்றது யார், துர்முக் ஏக் ஜாசூஸ்தா, துர்முக் ஒரு ஒற்றர். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் தான். இப்போ கிஸ் யுக் அப்படின்னா த்ரேதா யுக், வெறும் ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான், அந்த வேர்டு மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட வேண்டியதான். அதுதான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். துர்முக்கி ரிப்போர்ட் சுன்கர் ஸ்ரீராம் சந்திரஜினே கியா நிர்மான் கியா. துர்முக்கோட அவன் வந்து சொன்னதுக்கப்புறம், அதை கேட்டதுக்கப்புறம், அவன் கொடுத்த அறிக்கையை கேட்டதுக்கப்புறமா ஸ்ரீராமச்சந்திரர் வந்து என்ன முடிவு செய்தார். துர்முக்கி ரிப்போர்ட் சுன்கர் ஸ்ரீராம் சந்திரஜினே குரு வசிஷ்டகே வசிஷ்டசே சலாஹ் லேனேகா நிர்மான் கியா. அவனோட ரிப்போர்ட் அறிக்கையை கேட்ட பிறகு ஸ்ரீராமர் வந்து என்ன முடிவு செய்கிறார்னா, குரு வசிஷ்டரிடத்தில் சென்று ஆலோசனை பெற விரும்பினார். சலாஹ்னா ஆலோசனை பெற எண்ணினார், பெற தீர்மானித்தார். குருஜினே கியா சலாஹ் தி, குருஜினே ஸ்ரீராம் சந்திரஜிக்கோ சலாஹ் தி கி பிரஜா கே பலாயி கேலியே ராஜா கோ சபு குச் தியாக்னே கோ தையார் ரஹ்னா சாயே. குரு வந்து என்ன யோசனை கொடுக்கிறார், குரு வந்து ஸ்ரீராமருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கிறார் என்னென்னா, மக்களினுடைய நன்மைக்காக, பலாயி நன்மைக்காக ராஜா வந்து எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை வழங்குகிறார். ஸ்ரீராம் சந்திரஜினே லக்ஷ்மணுக்கோ கியா ஹுக்கும் தியா, ஸ்ரீராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு என்ன ஆணை கொடுத்தார், பிறப்பித்தார். ஹுக்கும்னா ஆணை. ஸ்ரீராம் சந்திரஜினே லக்ஷ்மண் சே சீதா கோ லே ஜாக்கர் ஜங்கிள் மே சோடு ஆணைக்கா ஹுக்கும் தியா. ஸ்ரீராமர் வந்து லக்ஷ்மண் இடத்துல வந்து என்ன ஆணை கொடுத்துருப்பார் அப்படின்னா, சீதாவை வந்து கூட்டி கொண்டு அழைத்து கொண்டு லே ஜாக்கர் ஜங்கிள் மே சோடு ஆணைக்கா, வனத்தில் வந்து விட்டு விட்டு வந்துவிடு அப்படின்னு ஆணை பிறப்பித்திருப்பார். ஸ்ரீராம் சந்திரஜினே அப்னி பத்னி சீதா கோ வன் பேச்னே கா நிர்மா க்யூங் கியா, பிரஜா கா சந்தே தூர் கர்னே கேலியே ஸ்ரீராம் சந்திரஜினே அப்னே பத்னி சீதா கோ வன் பேச்னே கா நிர்மான் கியா. ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய பத்னி, தன்னுடைய மனைவி சீதாவை ஏன் வந்து வனத்தில் வந்து வனத்திற்கு அனுப்ப முடிவு செய்தார், மக்களினுடைய சந்தேகத்தை நீக்குவதற்காக. தூர் கர்ணே கேளியே, மக்களினுடைய சந்தேகத்தை நீக்குவதற்காக ஸ்ரீராமர் வந்து இந்த முடிவை எடுத்திருப்பார். சீதாஜி கோ கோன் வன் லே கயே, சீதாஜியை வந்து சீதாவை வந்து யார் வந்து வனத்தில் விட்டு விட்டு வந்தார்கள், லக்ஷ்மண். சீதாஜி கோ லக்ஷ்மண் வன் லே கயே, ஸ்ரீராமருடைய ஆணையை ஏற்று லக்ஷ்மண் வந்து சீதாவை வனத்தில் விட்டிருப்பார். சீதானே லக்ஷ்மண் சே கியா சந்தேஷ் சுனாயா, சீதாஜி வந்து சீதா வந்து லக்ஷ்மணிடத்தில் வந்து என்ன செய்தியை வந்து சொல்லியிருப்பார். சீதாஜினே லக்ஷ்மண் சே அப்னா சந்தேஷ் சுனாயா, தன்னுடைய செய்தியை தெரிவிக்கிறார். மே ஸ்ரீராம் கே இஸ் நிர்ணய சே துகி நஹி ஹூம், நான் வந்து ஸ்ரீராமிடனுடைய இந்த முடிவில் வந்து
சிறிதும் வந்து கஷ்டப்படவில்லை, சங்கடப்படவில்லை, கவலை அடையவில்லை. சபுக்கோ மேரா பிராணம் ககுதேனா, அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எதை சொன்னாலும் வந்து அவருக்காக நான் செய்வேன். சீதாஜி வன்மே கஹா ரஹ்னே லகி, சீதாஜி வன்மே வால்மீகி கே ஆசிரமே ரஹ்னே லகி. சீதாஜி வந்து வனத்தில் வந்து எங்கே தங்கியிருந்தார், சீதாஜி வந்து வனத்தில் வால்மீகி அவர்களுடைய, முனிவர் வால்மீகி அவர்களுடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். வால்மீகி நே கியா லிக்காஹை, வால்மீகி என்ன எழுதினார். வால்மீகி நே ராமாயண் லிக்கி ஜோ வால்மீகி ராமாயண் கே நாம் சே மஷூர் ஹை, அவர் வந்து ராமாயணம் அப்படின் ராமாயணத்தை எழுதினார். அது வந்து வால்மீகி ராமாயணம் அப்படின்ற பெயரில் வந்து புகழ் பெற்றது, மஷூர் ஹை பிரசித்தி பெற்றது. வால்மீகி நே சீதா கே பச்சோன் கே கியா நாம் ரகே, வால்மீகி வந்து சீதாக்கு வந்து அந்த வனத்தில் குழந்தை பிறக்கும், இரண்டு குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகளுக்கு என்ன பெயர் சூட்டினார். வால்மீகி நே சீதா கே படே புத்திருக்கா நாம் லவ் அவர் சோட்டே புத்திருக்கா நாம் குஷ். இது வந்து வால்மீகி வந்து சீதாவினுடைய பெரிய பையனுக்கு வந்து லவ்னும் சிறிய பையனுக்கு குஷ்னும் பெயர் சூட்டியிருப்பார். இப்போது இந்த லவ் குஷ் அப்படின்றது வந்து நீங்கள் இதோட இது வந்து நயன்தாரா அவங்க நடிச்சிருப்பாங்கள்ல அந்த ஸ்டோரி தான் இந்த லவ் குஷ், அதுதான் வந்து லவ் குஷ். கின்ஹோனே லவ் அவுர் குஷ்கோ ஷிக்ஷா தி, முனி வால்மீகினே லவ் அவுர் குஷ்கோ ஷிக்ஷா தி. யார் வந்து லவ் மற்றும் குஷ்க்கு வந்து கல்வி அளித்திருப்பார்கள், அவரே தான் முனி வால்மீகினே. வால்மீகி தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கல்வி கற்றுக் கொடுத்திருப்பார். ஸ்ரீராம் சந்திரஜிக்கா மண் பதிலே கேளியே வசிஷ்டு முனினே கியா உபாய் சூச்சா. இப்போ ஸ்ரீராமனுடைய கவலையை போக்குவதற்காக வசிஷ்ட முனி வந்து என்ன உபாயம், என்ன யோசனை வழங்கினார். ஸ்ரீராம் சந்திரஜிக்கா மண் பதிலே கேளியே வசிஷ்டு முனினே அஸ்வமேத அஸ்வமேத எங்க கர்ணே கேளியே ககா, அஸ்வமேத யாகம் நடத்துவதற்காக கூறினார். அஸ்வமேத யஞ்ஞா கே கோடே கோ லேக்கர் குஹ்னே கேளியே கோங் கோங் நிக்கலே. இப்போ அஸ்வமேத யஞ்ஞம் நடத்துறதுக்கு வந்து குதிரை, அந்த குதிரையை வந்து ஊர்வலமாக அனுப்புவாங்க, அனுப்பி அதற்கு எல்லாரும் மரியாதை செலுத்துகிறாங்க அலா, அதையும் மீறி யாராவது அதற்கு எதிராக போர்க்கடி தூக்குறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்படி அப்படி யாராவது போர்க்கடி தூக்குனாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட இவர்களை வந்து போரிடுவாங்க. ஸோ அதை மாதிரி அதோட குதிரையை வந்து ஊர்வலம் அனுப்புவதற்காக கூட வந்து யார் யார் அனுப்புனாங்க அப்படின்னா சத்ருகன பரத்கா லடுக்கா புஷ்கல் அவர் ஹனுமன். பரத் அப்படி யாருன்னா ஸ்ரீராமனுடைய தம்பி. லவ்னே அஸ்வமேத எங்கே கோடா கோடுக்கோ கியோ பக்கடா, அஸ்வமேத எங்கா கோடா ஆசிரமே குஸ் குஸ் கயாத்தா, இஸ்லியே லவ்னே உசே பக்கடா. லவ் வந்து அதை பிடிச்சிருவார், அந்த குதிரையை சிறைப்பிடித்திருவார். ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அஸ்வமேத யஞ்ஞைக்காக அனுப்பின குதிரை வந்து அவர்கள் இருக்கும் ஆசிரமத்தினுடைய பூந்தோட்டத்தில் வந்துவிடும், பூந்தோட்டத்தில் இருக்கிற புட்களை மேய்ந்துவிடும். அதனால் வந்து அவர் லவ் வந்து அதனை பிடித்து கொள்வார். சைனிகோன்லே லவ் சே கியா ககா, சிப்பாய் வந்து இப்போ அந்த லவ் வந்து அதை பிடிச்சிருவார். ஸோ வந்து அவர் வந்து படை சிப்பாய் வந்து லவ் கிட்ட வந்து சொல்லுவார் என்னென்னா, கோடைக்கோ சோடு தேனே கேளியே ககா, குதிரையை விட்டுவிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சிப்பாய் வந்து லவ் கிட்ட சொல்லுவார். லவ் சே லடுனே கேளியே சத்ருகனுனே பெஹலே கிஸ்கோ பேஜா, அதாவது லவ் கூட வந்து சண்டையிட்டு வருவதற்காக, சண்டையிட்டு அந்த குதிரையை மீட்டு வருவதற்காக சத்ருகனு வந்து யார் அனுப்புவார் ஃபஸ்ட்டு, பெகலே ஃபஸ்ட்டு யார் அனுப்புவார். லவ் சே லடுனே கேளியே சத்ருகனுனே பெஹலே சேனாபதி கால் ஜீத்துக்கோ பேஜா, சேனாதிபதி வந்து படை வீர தளபதி அவர் கால்ஜீத் அப்படின்றவரை வந்து ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க. புஷ்கல் கோன்தா, புஷ்கல் வந்து யார், பரத்கா புத்திரதா, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பரத்கா லடுக்கா புஷ்கல், பரத்தினுடைய பையன் புஷ்கல். லவ்கி கிரஃப்தாரிக்கே பாத் குஷ்னே கியா கியா, இப்போது லவ்வை வந்து சிறைப்படுத்திடுவாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய அண்ணன் குஷ்
என்ன செய்வான்? லவ்கி கிராஃப்தாரிக்கே பாத் குஷ் சத்ருகன சே லடுனே நிக்கலா. லவ்வை வந்து இந்த மாதிரி சிறைப்படுத்தி விட்டார்கள், கிரஃப்தாரினா சிறைப்படுத்தி விட்டார்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குஷ் வந்து சத்ருகனோட போரிடுவதற்காக சண்டையிடுவதற்காக கிளம்புவான். லவ் அவுர் குஷ்னே கின்கின்கோ பந்தி பனாயா, யார் யாரை வந்து கைதியாக ஆக்கினார்கள் லவ் மற்றும் குஷ் வந்து. அப்புறமா வந்து குஷ் வந்து போய் சண்டையிட்டு லவ்வை மீட்டுருவான். அப்போ வந்து லவ்வும் குஷும் சேர்ந்து யார் யாரை வந்து கைதியாக கைதியாக்கினார்கள்? லவ் அவுர் குஷ்னே ஹனுமன் புஷ்கல் அவுர் சத்ருகனுக்கோ பந்தி பனாயா, அவங்க எல்லாருமே யார் யாரெல்லாம் ஊர்வலத்துக்காக குதிரையை அழைத்து சென்றார்களோ அவங்க எல்லாரையுமே. லடாயிமே பரத்கோ கிஸ்னே ஹராயா, லடாயிமே பரத்கோ லவ்னே ஹராயா. அந்த சண்டையில் வந்து பரத்தை வந்து யார் வந்து தோக்கடிச்சாங்க, யார் வந்து வென்றார்கள் சண்டையில் வந்து லவ் லவ் தான் வந்து பரத்தை வந்து இது பண்ணாங்க. அந்துமே குஷ் அவுர் லவ்னே கோடேக்கோ க்யூம் பினா லடே சோடு தியா, மாதாஜிக்கு ஆங்யா பார்க்க லவ் அவுர் குஷ் நே கோடேக்கோ பினா லடே சோடு தியா. கடைசியில் வந்து லவ் மற்றும் குஷ் வந்து எல்லாத்தையும் சிறைப்படுத்தி எல்லாரையும் ஜெயிச்சதுக்கப்புறமா குதிரையை வந்து சிறைப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா சீதா தெரிஞ்சு வந்து ஆணை பிறப்பிப்பாங்க, நீங்கள் வந்து அந்த குதிரையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஆணையை பெற்ற பிறகு லவ் மற்றும் குஷ் வந்து அந்த குதிரையை விடுவித்து விடுவார்கள். முனி வசிஷ்டினே ஸ்ரீராம் சந்திரஜி கோ க்யூ தூஸ்ரா விவாஹ் கர்னேக்கு சலாஹ் தி, பத்னிக்கே பினா எங்யா பூரா நஹி ஹோதா, இஸ்லியே முனி வசிஷ்டினே ஸ்ரீராம் சந்திரஜி கோ தூஸ்ரா விவாஹ் கர்னேக்கு சலாஹ் தி. முனி வசிஷ்ட வந்து அந்த யாகம் நடத்துறதுக்கு வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் தான் வந்து அந்த யாகம் நடத்தணும். ஸோ இப்போ அவர் கூட சீதா இல்லை இல்லையா, அதனால் வந்து அவர் ஸ்ரீராமரை வந்து இரண்டாவது கல்யாணம் செய்து கொள் அப்படின்ற ஆலோசனையை தருவார். மாதா சீதாஜிக்கு, ஸோ இதை இந்த கொஷினோட ஆன்சர் இதுதான், ஏன் வந்து வசிஷ்ட வந்து ஸ்ரீராமருக்கு அந்த ஆலோசனையை வழங்கினார், மனைவி இல்லாமல் அந்த யாகம் வந்து முழுமையடையாது, அதனால் வந்து முனிவர் வசிஷ்டர் வந்து ஸ்ரீராமரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கினார். சீதாஜிக்கு சோனேக்கு மூர்த்தி க்யோ பனாத்தி கையி, எங்யா பூரா கர்ணேக்கிலேயே சீதாஜிக்கு சோனேக்கு மூர்த்தி பனாயி கையி. இப்போது சீதாவினுடைய சீதா அவர்களுடைய தங்கத்தாலான உருவச்சிலையை வந்து ஸ்ரீராமர் செய்து அதை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அந்த யாகத்தை வந்து முடித்திருப்பார். ஸோ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சீதாஜியுடைய சீதா அவர்களுடைய தங்கச்சிலையை வந்து எதற்காக செய்தார்கள், யாகம் வந்து முழுமையடைவதற்காக சீதாஜியினுடைய உருவச்சிலையை செய்தார்கள். சீதாஜினே ராஜ்சபா ம கியா கஹா, சீதாஜி வந்து ராஜசபையில் வந்து என்ன சொல்வாங்க, ராஜ்சபா ம சீதாஜினே கஹா சொல்கிறார், சீதாஜி சொல்கிறார் ராஜசபையில், புடாப்பே மே சப் கர் சோடுக்கர் ஆசிரமே ஜாத்தே ஹேன் மே கைசே இஸ் புடாப்பே மே ஆசிரம் மே சோடுக்கர் கர் லவுட்டும். இப்போ வந்து எல்லோரும் அங்கே வந்து சொல்லுவாங்க, இப்போ கடைசியில் சீதாஜி அங்கே வனத்தில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடும், லவ் மற்றும் குஷியோட அம்மா வந்து சீதான்றது தெரிஞ்சிடும். ஸோ எல்லோரும் வந்து சீதாஜியை வந்து இங்கே இருந்துருங்க சபையிலேயே அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க, லக்ஷ்மணன் அப்புறம் அங்கே சபையில் இருக்கிற மற்றவர்களெல்லாம் சொல்லுவாங்க. பட் சீதாஜி என்ன சொல்லுவாங்கன்னா, வயதான காலத்தில் வந்து எல்லோரும் ஆசிரமத்துக்கு போவாங்க, ஆனால் நீங்கள் என்ன அங்கே விட்டுட்டு ஆசிரமத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்கிறீங்களா இப்போது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க, நான் எப்படி அப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. சீதாஜி கிஸ்கே சாத் அவுர் கஹா வாபஸ் சலி கையின், சீதாஜி வந்து யாருடன் வந்து திரும்பி வந்து இதுக்கு வந்துடுவாங்க ஆசிரமத்துக்கு அப்படின்னா, சீதாஜி அயோத்தியாமே ரஹ்னே கேலியே மனா கர்க்கே வால்மீகி முனிக்கே சாத் உன்கே ஆசிரம் சலிங்கி. இப்போ எல்லோரும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை நான் இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அயோத்தியாமே ரஹ்னே கேலியே மனா
மறுத்துவிட்டு மனானா மறுத்துவிட்டு வால்மீகி முனியோட வந்து ஆசிரமத்திற்கு திரும்பி விடுவார். ஸ்ரீராம் சந்திர ஜீனே கிஸ்கா ராஜ்யகா பார் சவுண்ட்னா சாகா. இப்போ ஸ்ரீராமர் வந்து சீதா வந்து மறுபடியும் வனத்துக்கே திரும்பிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து இப்போ வந்து பொறுப்பை இதை வந்து இந்த ராஜ்யத்தை வந்து அவர் ஏற்க விரும்பலை, அவர் வந்து நடத்த விரும்பலை, அவர் வேறு யார்கிட்டையாவது ஒப்படைக்க விரும்புவார். அப்போது அவர் யார்கிட்ட ஒப்படைக்க விரும்புவார் அப்படின்னா, ஸ்ரீராம் சந்திரஜீனே அப்பனே பாயி பரத்கோ ராஜ்யகா பார் சவுண்ட்னா சாகா, தன்னுடைய தம்பி தமையன் பரத்திடம் ஒப்படைக்க விரும்புவார். அந்தமே சப்னே கிஸ்கோ அயோத்தியாக்கா ராஜா பனானேக்கா நிர்மான் கியா. கடைசியில் வந்து எல்லாரும் சேர்ந்து அயோத்தியாவை வந்து யார் வந்து ராஜ்யம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா ஆக்க விரும்புவாங்க. யாரை வந்து அயோத்தியாவினுடைய ராஜா ஆக்க விரும்புவார்கள் எல்லோருனுடைய சம்மதத்தினுடன். அந்தமே சப்புனே லவ்கோ அயோத்தியாக்கா ராஜா பனானேக்கா நிர்மான் கியா. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அயோத்தியாமே சப்புனே லவ்கோ அயோத்தியாக்கா ராஜா பனானேக்கா நிர்மான் கியா. எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீராமனுடைய புதல்வன் லவ்வை வந்து அயோத்தியாவினுடைய ராஜாவுக்கு வந்து முடிவு செய்வார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.